தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமஜீவின் அக்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரங்களும் உண்டாக கடுவது. தவக்காலம் ஐந்தாம் வாரம் செவ்வாய்க்கிழமை. புனித யோவான் எழுதி தூய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறைவசனங்கள் 21 30 முடியே. இயேசு மீண்டும் அவர்களிடம், நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்லுகின்றாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேனிலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கின்றவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடின் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றியே பேசுவதற்கும் தீர்ப்பதிப்பதற்கும் பல உண்டு, ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடம் இருந்து கேட்பற்றையே உலகிற்கு எடுத்துரைக்கின்றேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கின்றவர் நானே. நானாக எதையும் செய்யவில்லை, மாறாக தந்தை கற்று தந்ததையே நான் எடுத்துரைக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்பொழுதும் செய்கின்றேன் என்றார். இவர் இவற்றை சொன்னபொழுது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய சிறு நற்செயல். நான் எப்பொழுதும் ஆண்டவரை அறிக்கையிடுவேன் என உறுதி கொள்வோம். சிறு ஜெபம். ஆண்டவராகிய இறைவா, நீரே என்னையுடன் இருந்து என்னை வழிநடத்தி அருள வேண்டுமாய். உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.